இந்த நிகழ்ச்சியில நீங்க அத்தனை பேரும் கலந்திருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி உண்மையிலே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இந்த சமுதாயத்திற்காக, தமிழின மக்களுக்காக, தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக உழைத்த ஒரு மாபெரும் தலைவர், அவருடைய நினைவு நாள் அன்று, இரண்டாவது நினைவு நாள் அன்று இந்த நிகழ்ச்சி இந்த தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய சார்பாக நடத்துவது இந்த மாவட்டத்தில் கிடைத்திருக்கின்ற பெருமை என்ற உணர்வோடு உங்களுக்கு முதலில் மாவட்ட செயலாளர் என்ற முறையில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர் கலைஞரை பொறுத்த மட்டில் தமிழகம் முன்னேற வேண்டும், தமிழ் இனம் முன்னேற வேண்டும், தமிழ் மொழி காக்கப்பட வேண்டும் என்ற உணர்வோடு தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டவர். சுருக்கமா சொல்ல ஆங்கிலத்திலோட சொல்லுவாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தலைவர். வரலாற்றில் எத்தனையோ தலைவர்களை பத்தி நம்ம படிச்சிருக்கிறோம். இப்படி ஒரு தலைவரை இதுவரைக்கும் நான் படிச்சதும் இல்லை, கேட்டதும் இல்லை. ஆனா நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய வாழ்நாள் பூரா இந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த மக்களுடைய முன்னேற்றத்திற்காக, மொழியினுடைய முன்னேற்றத்திற்காக, மொழியை பாதுகாப்பதற்காக, இந்த இனத்தை காப்பதற்காக தன்னுடைய வாழ்நாளை பூரா அர்ப்பணிச்சு இந்த நாட்டுக்காக உழைத்திருக்கிறார் என்பது வரலாற்றில் குறிப்பிடத்தக்க உள்ளது. இன்று எல்லா தலைவரையும் நம்ம நினைச்சு பார்க்கறது இல்லை, ஆனால் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களை இன்றைய உலகத்தின் முழுவதும் இன்று நினைத்து பார்க்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர் இந்த சமுதாயத்துக்கு ஆற்றியிருக்கின்ற பணி, அவர் இந்த மக்களுடைய ஏழை எளிய மக்களுக்காக ஆற்றியிருக்கின்ற பணியை எண்ணி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தன்னுடைய சிறு வயதிலேயே 1924 பிறந்த கலைஞர் அவர்கள் தன்னுடைய சிறு வயதிலேயே ஒரு புரட்சிகரமான ஒரு தலைவராக உருவாக்கி வந்திருக்கிறார் என்பது தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. முதல் ஆரம்பத்திலேயே இளம் வயதிலேயே மாணவர் மன்றம் என்ற ஒன்றை உருவாக்கி, அதன் மூலமாக முரசொலியை என்ற பத்திரிகையை உருவாக்கி உலக மக்களுக்கு, தமிழின மக்களுக்கு ஒரு தமிழ் மொழியின் மீது பற்று, தமிழ் மக்களுடைய முன்னேற்றத்திற்காக என்னென்ன செய்ய வேண்டும் என்ற பல கருத்துக்களை எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு பத்திரிகையாக அது உருவெடுத்திருப்பது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த காலத்தில் அப்படி யாராவது செய்ய முடியுமா? அப்படி யாரும் செய்ய முடியாது. அவர் இளமையிலேயே ஒரு சிறந்த பேச்சாளராக, ஒரு ஒரு சிறந்த பேச்சாளர், பல கருத்துக்களை எடுத்துச் சொல்லக்கூடியவர், அவருடைய கருத்துக்களை எடுத்துச் சொல்கின்ற விதமாக மக்களை கவரக்கூடிய ஆற்றலை பெற்றவராக அவர் திகழ்ந்திருக்கிறார். அதனால தான் அவர் இளம் வயதிலேயே மாணவர் மன்றம் ஆரம்பிக்கும் போது அனைத்து மாணவர்களும் அந்த மாணவ மன்றத்தில் இணைந்து அந்த அமைப்பை சிறப்பு செய்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்றை படிக்கும் போது தெரிகிறது. அவரை பொறுத்தவற்றில் எத்தனையோ பல சாதனைகள் எல்லாம் படைச்சிருக்கார். அவர் ஆட்சி பொறுப்பில் இருந்த காலத்திலும் சரி, ஆட்சி பொறுப்பில் இல்லாத காலத்திலும் சரி, எத்தனையோ பல சாதனைகளை படைச்சிருக்கார். மொழிக்காக பல முறை சிறை சென்றிருக்கிறார். 1953 65 வரைக்கும் கிட்டத்தட்ட 7 தடவை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கார். தால்வியாபுரம்ங்கிற ஆங்கில பெயரை கூடாது, அது கள்ளக்குடிங்கிற தமிழ் பெயர் வேணுங்கிறதுக்க வேண்டி தன் உயிர் தியாகம் செய்வதற்கு முன் வந்திருக்கிறார். ஆக தமிழுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு இருந்த ஒரு தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் வந்து பாண்டிச்சேரியில போய் அங்கே சிவகுருநாதன் என்ற ஒரு நாடக என்ற ஒரு காந்தி என்ற நாடகத்தை நடத்தி, அந்த நாடகத்தை சிவகுருநாதன் என்ற ஒரு ரோலை எடுத்து அதை நடத்தி அது காங்கிரஸ்காரங்களை தாக்கக்கூடிய அளவில் இருந்த நிலையில, தாக்கக்கூடியதுன்னா அவர்களை அவங்களை கண்டிக்கிற வகையில் இருந்ததுனால அவங்க அவ்வளவு பேரும் சேர்ந்து இவரை தாக்கி பாண்டிச்சேரியில அவர் நினைவிழக்கக்கூடிய அளவுக்கு தாக்கப்பட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு தமிழ் மொழி மீது உள்ள பற்று, இந்த மக்களுடைய பற்று,
மொழி மீது உள்ள பற்று மக்களுடைய உணர்வை தட்டி எழுப்புகின்ற ஒரு தலைவராக அவர் வாழ்ந்திருக்கிறார். அவர் ஆட்சி பொறுப்பில் இருந்த காலத்தில் தான் பல திட்டங்கள் இன்றைய தினம் தமிழகத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த இவரை மாதிரி சாதனை பண்ண முதல்வர்கள் யாருமே இல்லை தமிழ்நாட்டில், எந்த தமிழ்நாடுன்னு இல்லை இந்தியா முழுவதும் எடுத்துக்கிட்டாலும் அத்தனை மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் இவர் சாதித்த திட்டங்கள், இவர் கொண்டு வந்த திட்டங்கள் இந்த அளவுக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்களா, மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்கன்னா நிச்சயமா இல்லை. ஒன்று ஒன்றையும் நினைச்சு பார்த்து நினைச்சு பார்த்து கொண்டு வந்து இந்த மக்களுக்காக அத்தனை திட்டங்களை நிறைவேற்றிய தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அவரை மாதிரி ஒரு பெரிய தலைவர்களை எத்தனையோ தலைவர்கள் உருவாகி இருக்கிறாங்க, ஆனால் இவரை மாதிரி ஒரு பெரிய தலைவர் யாருமே உருவாக்கல. எத்தனையோ பிரதமர்களை உருவாக்கிய தலைவர், ஒரு ஜனாதிபதியை உருவாக்கிய தலைவர், ஆக ஒரு மாநில கட்சியினுடைய தலைவராக இருந்து கொண்டு அகில இந்திய பிரதமரையே உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றலும் திறமையும் இருந்திருக்கிறது என்றால் நாம் அவருடைய பெருமையை, எந்த அளவுக்கு அவருடைய சிறப்பு இருந்திருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட அவருடைய தலைவருடைய 2 ஆண்டு நினைவில் அவருடைய நினைவு கூறுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவரை பொறுத்தவரையில் ஜாதி சமயத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில இருக்கணுங்கிறதுனால தான் எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தார். இப்போ சமத்துவபுரம் கொண்டு வந்தார்னா ஜாதி வித்தியாசம் இல்லாம அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் உணர்வோடு தான் அந்த சமத்துவபுரத்தை கொண்டு வந்தார். மக்களுடைய பங்களிப்பு எது எல்லாத்துலையும் இருக்கணும், அவங்களும் இருந்து அவங்களும் சேர்ந்து அந்தந்த பகுதியில முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லிதான் நமக்கு நாமேங்கிற திட்டத்தை கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார். அதே மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலும், ஒரு சட்டமன்ற தொகுதியிலையும் ஒவ்வொரு கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராம வளர்ச்சிக்காக என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம், வளர்ச்சிக்காக என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வதற்காக அண்ணாமலை மொழியை திட்டத்தை கொண்டு வந்தார். அதே மாதிரி உழவர் சந்தை கொண்டு வந்தார். விவசாயிகளுடைய நிலைமை, ஏன்னா அவங்களுக்கு விவசாயிகளுக்கு விளைபொருளுக்கு போதிய விலை கிடைக்கல, அதனால் அதுக்கு காரணம் மிடில்மேன் என்று சொல்வார்களே, வியாபாரிகள் அந்த லாபத்தை எடுத்து சென்று விடுகிறார்கள். ஆகவே விவசாயிகளுக்கு அவர் விளைபொருளுக்கு ஏற்ற விலை கிடைக்க வேண்டும் என்ற நிலையில் தான் உழவர் சந்தையை உருவாக்கினார். அப்படிப்பட்ட தலைவர், ஒவ்வொரு துறையிலையும் அவர் வந்து ஒவ்வொரு மக்களையும் எண்ணி பார்த்து அனைத்து துறையிலையும் அவருடைய வளர்ச்சிக்காக, அவருடைய முன்னேற்றத்திற்காக இந்த நாட்டினுடைய ஆட்சி பொறுப்பை, ஆட்சி பொறுப்பில் இருந்த காலத்தில் தன்னுடைய பங்களிப்பை அளித்திருக்கிறார் என்பதை நான் குறிப்பிட்டு கூட கடமைப்பட்டிருக்கேன். அவர் காலத்துல தான் கலைஞர் காப்பீட்டு திட்டம் வந்தது, எத்தனையோ பேரு பைபாஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனையோ பேரு சிகிச்சை பெற்றிருக்காங்க. அதெல்லாம் எப்படி வந்தது, தலைவர் கலைஞர் அவர்கள் கலைஞர் காப்பீட்டு திட்டம் கொண்டு வந்ததுனால ஏழை எளிய மக்கள் எல்லாம் எளிதான எளிய முறையில செலவில்லாம போய் சிகிச்சை பெற்று ஒரு நிலை பெற, ஒரு மகிழ்ச்சியை பெறக்கூடிய நிலையை உருவாக்கி தந்த பெருமை நம்முடைய தலைவர் கலைஞருக்கு உண்டு. அதே மாதிரி சுயமரியாதை திருமணம் தலைவர் கலைஞர் தான். அதே மாதிரி ஊனமுற்றோர் உதவித்தொகை கொடுத்து அதை ஏழை எளிய பெண்களுக்கு திருமணம் உதவி திட்டம் கொண்டு வந்தது. இதெல்லாம் எண்ணி பார்த்தா ஒவ்வொரு துறையிலையும் தலைவர் கலைஞருடைய சாதனைகள் தான் இருக்கு. இப்போ மற்றவங்கெல்லாம் எத்தனை பேர் ஆட்சியில் இருந்தாலும் ஏழை எளிய மக்களை எண்ணி இந்த நாடு முன்னேறணும், இந்த நாட்டு மக்கள் முன்னேறணும், அது சமுதாயத்தின் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் முன்னேறணும், அவங்களுடைய வாழ்வு முன்னேறுவதற்கு நாம் ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை செய்து காட்ட வேண்டும் என்ற உணர்வோடு செயல்பட்ட தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் இந்த உலகம் இருக்கும் வரை அவர் புகழ் இருக்கும். அவரை நினைக்காத மக்களே கிடையாது. அவர் தான் இந்த தமிழகத்துடைய காப்பாளர், தமிழகத்துடைய சிற்பி என்பதை நான் கூட்டி உங்கள் முன்னாலே கூறி, உங்கள் முன்னாலே உரையாற்றுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்த தொழில்நுட்ப அணிக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்து சிறப்பான முறையில் அவருடைய புகழஞ்சலியை செலுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இதை நீங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்திருப்பதற்கு உங்களுக்கு நன்றியை சொல்லி எனக்கு வாய்ப்படுத்த மிக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.